வாழ்க்கை எந்தன் பஞ்சம் எந்தன் நாடு நண்பர் நீர். எனக்காய் வந்தீர் எனக்காய் மறித்தீர் எனக்காய் திரும்ப வருபவர் நீர். எந்தன் கோட்டை எந்தன் பஞ்சம் எந்தன் நாடு நண்பர் நீர். எனக்காய் வந்தீர் எனக்காய் மறித்தீர் எனக்காய் திரும்ப வருபவர் நீர். உமை போல உலகில் யாரும் இல்லையே, உமை பாடி போற்றி உயர்த்திடுவேன். உமை போல உலகில் யாரும் இல்லையே, உமை பாடி போற்றி உயர்த்திடுவேன். இயேசு பிறந்தார் பிறந்தார் எனக்காகவே, சிலுவை சுமந்தார் மறித்தார் எனக்காகவே, உயர்த்தெழுந்தார் எழுந்தார் எனக்காகவே, மீண்டும் வருவார் வருவார் எனக்காகவே. அத்தான காட்டுக்குள்ள நட்ட நடு சாமத்துல பாட்டு சத்தம் கேக்குதையா, ஆட்டம் அங்க நடக்குதையா. அத்தான காட்டுக்குள்ள நட்ட நடு சாமத்துல, அத்தான காட்டுக்குள்ள நட்ட நடு சாமத்துல பாட்டு சத்தம் கேக்குது, ஆட்டம் அங்கே நடக்குது, பாட்டு சத்தம் கேக்குது, ஆட்டம் அங்கே நடக்குது. திருவிழாதா ஆட்டம் பாட்டந்தா, செய்தி என்ன தெரியுமா கேட்டு சொல்லட, நாமும் சேர்ந்து ஆட்டம் போடலாம் வாங்க கூட்டமா. செய்தி என்ன தெரியுமா கேட்டு சொல்லட, நாமும் சேர்ந்து ஆட்டம் போடலாம் வாங்க கூட்டமா. அத்தான காட்டுக்குள்ள நட்ட நடு சாமத்துல, பரிசுத்தாவியானவர் நமக்கு எவ்வளவு முக்கியம் என்று நான் உங்களிடத்தில் சொன்னேன். அவர் நமக்குள்ள வரும் பொழுது ஆத்மீகத்தில் இருக்கிற எல்லா தாகங்களையும் அவர் நிறைவு செய்து நம்முடைய ஆத்மாவை புதுப்பித்து தேவனுடைய சாயலாக நம்மை மறுரூபப்படுத்துகிறார். இப்படி மறுரூபப்படுத்துகிற இந்த பரிசுத்தாவியானவரை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அதே லூக்கா 11:13 இயேசுப்பா சொல்லுகிறார், தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி. அப்போ நம்ம வேண்டிக் கொள்ளணும். எதற்காக வேண்டிக் கொள்ளணும்? ஆண்டவரே, ஆவியானவரினால என்னை நிரப்புங்க, பரிசுத்த ஆவியானவரினால என்னை நிரப்புங்கன்னு சொல்லி நம்ம வேண்டிக் கொள்ளணும். பிரியமானவர்களே,
அநேக தேவதாசர்கள், தேவனை பின்பற்றுகிறவர்கள், பரிசுத்த ஆவியானவருக்காக நான் எத்தனையோ நாள் ஜெபித்து விட்டேன், எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிடுவாங்க, அப்படியே அந்த விண்ணப்பத்தை மறந்து போயிடுவாங்க. ஆனால் யோவான் 14:14 நம்ம பார்க்கிறபடி, அவருடைய நாமத்தினாலே நாம் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அதை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். மத்தேயு 21:22 இயேசுப்பா சொல்கிறார், விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவை பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று சொல்கிற விசுவாசம் உள்ளவர்களாய் அதை நம்ம கேட்கணும். பிரியமானவர்களே, ஏன் ஆண்டவரிடத்தில் கேட்கணும்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது? ஏனென்றால் பரிசுத்தாவியானவரை ஆண்டவரால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். நிறைய பேர் தவறாக நினைக்கிறது என்ன, ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போனால் நான் பரிசுத்தாவியானவரை பெற்றுடுவேன், நான் வர்ஷிப் பண்ணால் பரிசுத்தாவியானவரை பெற்றுடுவேன், யாராவது ஒருவர் என் தலையில் கை வைத்தால் நான் பரிசுத்தாவியானவரை பெற்றுவிடுவேன், இப்படியெல்லாம் நினைக்கிறார்கள். இதெல்லாம் ஒருவேளை உண்மையாக இருக்கலாம், சில சமயங்களில் நடக்கலாம். ஆனால் அப்படி நடக்கும் பொழுது கூட தேவனுடைய சித்தத்தின்படி அல்லாமல் ஒருவருக்கும் பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்பட மாட்டார். யோவான் 15:26 இயேசப்பா அதுதான் சொல்கிறார், பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவர். அப்போஸ்தலர்கள், சீஷர்கள் அவருடைய கைகளை வைத்தார்கள், அப்பொழுது எல்லாரும் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டார்கள். ஆனாலும் இன்னொரு காரியமும் இருக்கிறது என்ன, அவர்கள் கைகளை வைக்காமலேயே எத்தனையோ புறஜாதிகள் இயேசுப்பாவை குறித்து கேட்கும் பொழுதே அவர்களுக்குள்ள ஆவியானவர் இறங்கினார். ஸோ ஆவியானவர் இறங்குவது, பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்படுவது தேவனுடைய சித்தத்தின்படி அவரிடத்திலிருந்து கொடுக்கப்பட வேண்டும். அதையே ஒரு அருமையான சம்பவத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 8:16-24 மாயவித்தைக்காரனாகிய சீமோன் என்கிறவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மாயவித்தைக்காரனாகிய சீமோன் என்ன செய்கிறான், பேதுருவை பார்க்கிறான். பேதுரும் எல்லாருக்கும் செபித்து சீஷர்கள் பேதுரு என்ன செய்கிறாங்க, எல்லாரும் கரங்க தலையிலையும் கரங்களை வைக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் அருளப்படுகிறார் என்பதை பார்த்த உடனே இந்த சீமோன் என்ன செய்கிறான், நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்படுகிறது போல நானும் ஜெபம் பண்ணும் பொழுது இப்படி பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி பேதுருன் இடத்துல பணம் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அப்போ பேதுரு சொல்லி, அவன் பணத்தை நீயே வச்சுக்கோ, நீ ஆவியானவர் இப்படி நினைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனை சபிக்கிறத நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் மனுஷனுக்கு தான் முக்கியம் கொடுக்குறாங்க, இவங்க ஜோமனா எனக்கு பரிசுத்தாவியானவர் கிடைச்சிரும், இவங்கள்ட்டேருந்து எனக்கு வந்துடும், அவங்களுடைய ஆவி எனக்குள்ள. நோ, தட் இஸ் டோட்டலி ராங். சீஷர்கள் ஜெபித்தார்கள், பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்பட்டார். ஆனால் எப்போ கொடுக்கப்பட்டார், ஜனங்க மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கொடுக்கப்பட்டார், அவருக்காக வாஞ்சியோடு இருக்கும் பொழுது கொடுக்கப்பட்டார். ஆகவே நீங்கள் இன்றைக்கு எவ்வளவு வாஞ்சி ஆண்டவரிடத்தில் பரிசுத்தாவியானவரை குறித்து கேட்குறீங்கன்னு சொல்லி யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்காதவைகளாக இருக்குமென்றால், பரிசுத்தாவியானவருக்காக நீங்கள் ஆண்டவரிடத்தில் மன்றாடாதவைகளாக இருந்தால், நீங்கள் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்க ஆரம்பிங்க. ஏசப்பா, எனக்கு பரிசுத்தாவின் நிறைவை கட்டளையிடுங்க, அபிஷேகத்தை கட்டளையிடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் போராடுங்க. உங்களுக்கு தேவையான ஒரு காரியம், உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதம் கிடைக்கலன்னா எத்தனை நாள் உபவாசம் இருப்பீங்க, எத்தனை நாள் ஆண்டவரிடத்தில் போராடி கேட்பீங்க? அதே போல் ஆண்டவரிடத்தில் போராடி கேளுங்க. ஏசப்பா, நன்மையான ஈவை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க, நன்மையான ஈவாகிய இந்த பரிசுத்தாவியானவரை எனக்கு கொடுங்கப்பா, நீர் எனக்குள்ள இறங்குங்கப்பான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் வேண்டி கொண்டே இருங்க. வேண்டி கொள்ளும் பொழுது இன்னொரு காரியத்தையும் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கிறது, விசுவாசத்தோடு கேட்க வேண்டியதாக இருக்கிறது. யாக்கோபு 1:6 எழுதப்பட்டிருக்கிறது, நாம் எதையாகிலும் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது சந்தேகப்படாமல் கேட்க வேண்டுமா. வி ஷுட் நாட் டவுட் தட் காட் வில் கிவ் அஸ். அதாவது ஒரு காரியத்தை நம்ம வந்து ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது அது ஆண்டவருக்கு சித்தமான காரியங்கும் பொழுது நம்ம சந்தேகப்படாமல் ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே எப்படியாவது நீங்கள் கொடுங்க. நிறைய பேர் உலக பிரகாரமான காரியங்களுக்கு விசுவாசம் வைத்திருப்பார்கள், ஆனால் ஆவிக்குரிய காரியங்களில் மிகவும் சந்தேகப்படுவார். நம்ம சந்தேகப்படவே கூடாது. மத்தேயு 21:22 அதுதான் இயேசப்பா சொல்லுகிறார், விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று சொல்லி. விசுவாசம் நமக்கு தேவை கேட்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் கண்டிப்பாக கொடுக்கப்படுவார், எனக்கு பரமபிதா கொடுப்பார்னு சொல்லி விசுவாசமே.
ஒரு குழந்தை தகப்பனிடத்தில் போய் கேட்கும் பொழுது அந்த தகப்பன் அந்த காரியத்தை வாங்கி கொடுப்பார் என்கிற விசுவாசம் அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக இருக்கும். நிறைய குழந்தைங்க பார்க்கும் பொழுது அவங்க தகப்பனால் முடியாத காரியத்தை கூட கேட்டுட்டு எங்கள் தகப்பனால் கண்டிப்பாக அதை கொடுக்க முடியும், எங்கள் அப்பா எப்படியாவது அதை வாங்கி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முறை ஒரு அருமையான ஒரு வாலிப பிள்ளைனிடத்தில் பேசும் பொழுது சொன்னால், ஏன் எங்கள் அப்பா கிட்டே ஒரு டூ வீலர் கேட்டிருக்கேன், எங்கள் அப்பா எனக்கு வாங்கி தருவார்னு சொல்லி. எனக்கு அவங்க குடும்பத்தை தெரியும், அந்த குடும்பத்தில் ரொம்ப ஏழை, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருந்தது. அப்போ நான் சொன்னேன், அம்மா நீ டூ வீலர் கேட்டிருக்கேன்னு சொல்கிற, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க உங்கள் அம்மா அப்பா, உன்னை படிக்க வைக்கிறதே கஷ்டமாக இருக்குமே, எப்படி டூ வீலர் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அந்த பொண்ணு சொன்னால், இல்லை இல்லை எங்கள் அப்பா எப்படியாவது வாங்கி கொடுத்துருவாங்க, எங்கேயாவது கடனை வாங்கியாவது ஏதாவது செஞ்சாவது அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க, ஏன்னா நான் டூ வீலர் வேறு எதுக்கும் கேட்கலையே, நான் காலேஜ் போகிறதுக்கும் மற்ற காரியங்களை செய்வதற்கும் அவசியமாக எனக்கு தேவைப்படுறது, அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த பிள்ளையோட எண்ணத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த பிள்ளைக்கு தகப்பனுக்கு இயல்பாய் அது முடியாதுன்னு தெரியும், ஆனாலும் தான் கேட்டதுனால அந்த தகப்பன் வாங்கி கொடுத்து விடுவார், ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் செஞ்சிருவாருன்னு சொல்லி அந்த பிள்ளை அவ்வளவு நம்பினாள் தகப்பனை. ஆம் பிரியமானவர்களை, நீங்கள் கூட நினைக்கலாம், ஏசப்பா எனக்கு இப்படி சொன்ன வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றி தருவாரா, பரிசுத்தாவியானவரை தருவேன்னு சொல்லியிருக்காரே, என்னுடைய வாழ்க்கையில் அது நிறைவேறுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த சந்தேகத்தை இன்றைக்கே மூடி வைத்து விடுங்கள். இந்த சந்தேகமே இல்லாமல் இயேசப்பா நீங்கள் ப்ராமிஸ் பண்ணிட்டு போனீங்க, பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிற பரிசுத்தாவியானவரை நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினீங்க, இந்த வரத்தை எனக்கு இன்றைக்கு தாங்கப்பா, பரிசுத்தாவியானவரே எனக்குள்ள வாங்கன்னு சொல்லி கேளுங்க. அப்போ சந்தேகப்படாமல் நம்ம கேட்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையும் நம்ம சரி செய்ய வேண்டும். எப்படி சரி செய்ய வேண்டும்? நிறைய பேர் நினைக்கிற காரியம், ஞான ஸ்நானம் பெற்றுவிட்டால் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுருவோன்னு நினைக்கிறாங்க. பிரியமானவர்களே, அது வசனம் ஒருவேளை அப்படி சொன்னாலும் கூட மனம் திரும்புதலின் அனுபவம் நமக்கு தேவை. நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்போ ரெண்டாம் அதிகாரம் 38 வசனத்தில் ஏசப்பாவின் இடத்துல பாவங்கள் நீங்கி மனம் திரும்பி நம்ம ஞான ஸ்நானம் எடுக்கணும், அப்போ பரிசுத்தாவியின் வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு வசனத்தை பிடிச்சிட்டு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஞான ஸ்நானம் பெற்றாதான் பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெறுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஞான ஸ்நானம் என்கிற அடையாளத்தை காட்டிலும் மனம் திரும்புதலின் அனுபவம் மிக மிக முக்கியம் பிரியமானவர்களே. ஏன்னா இப்போ மனம் திரும்பாமே நிறைய பேர் ஞான ஸ்நானம் எடுத்துடுறாங்க, அதில் வந்து நிறைய விதங்களில் நிறைய குழப்படிகள் அநேக இடங்களில் நடக்கிறது நம்ம பார்க்குறோம். ஒருவேளை ஏசப்பாவை ஏற்றுக்கொள்கிற அந்த அனுபவம் உங்களுக்கு இல்லை என்றால் இன்றைக்கு அதை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். பாவங்களை விட்டு மனம் திரும்பி கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை வேணும். அப்படி ஆண்டவர் ஞான ஸ்நானம் கொடுத்தாதான் பரிசுத்தாவியானவரை நான் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தார்னா, அப்போஸ்தலர்களை பார்க்கிறபடி எத்தனையோ புறஜாதிகள் ஞான ஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்பதாகவே ஆவியானவரினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒருவேளை உங்களில் அநேகருக்கு இது ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு உண்மையாக இருக்கலாம். ஆனால் நல்லா யோசித்து பாருங்கள், நடைமுறையில் எத்தனை சின்ன பிள்ளைங்க ஞான ஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்பதாகவே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறாள். நான் அதற்கு ஒரு உதாரணம். எனக்கு ஞான ஸ்நானம் பரிசுத்தாவியானவர் என்றெல்லாம் தெரியாததற்கு முன்பே என்னை 7 வயதிலேயே ஆண்டவர் பரிசுத்தாவியினால் அபிஷேகித்தார். 7 வயதிலேயே நான் அருமையான பரிசுத்தாவியானவரின் வரத்தை நான் பெற்றுக்கொண்டேன். ஆகவே நீங்கள் நல்லா யோசிங்க, ஞான ஸ்நானம் என்கிற அடையாளம் முக்கியம் அல்ல, மனம் திரும்புதலின் வாழ்க்கை உங்களிடத்தில் காணப்படணும். யூ ஹாவ் டு ஒபே த லார்ட் அண்ட் ஒபே ஹிஸ் கமாண்ட்மெண்ட்ஸ் அண்ட் லிவ் அ ரிப்பென்டட் லைஃப். நீங்கள் மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை வாழணும் பிரியமானவர்களே. அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். ஏதோ ரட்சிக்கப்பட்டேன், அந்த நிமிஷத்தில் நான் ஏசப்பட்ட என்னுடைய பாவத்தையெல்லாம் அறிக்கை செய்தேன், அன்றைக்கு இருந்தது போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இந்த மனம் திரும்புதல் அனுபவம் உங்களுக்குள்ளே புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். அதே தான் நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 5:32 எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் தமக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு கொடுக்கிற
கொடுக்கிற பரிசுத்தாவியானவர். He gives the Holy Spirit to those who obey him. ஆகவே உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டியது உங்கள் கரத்தில் இருக்குது. நிறைய பேர் வந்து வாழ்க்கையை சரி செய்யவே மாட்டாங்க. சின்ன சின்ன காரியங்களில் ஆண்டவருக்கு விரோதமாய் நடந்து கொண்டே இருப்பார். அந்த விரோதமாக நடக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளெல்லாம் அது மழுங்கி போயிடும். என்ன மழுங்கி போயிடும், அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, இதெல்லாம் ஒரு தப்பு கிடையாது அப்படின்னு நினச்சிருவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களையும் ஒரு நாள் உட்கார்ந்து யோசித்து பாருங்கள். ஜபத்தில் உட்கார்ந்து இசைப்பாட்டை கேளுங்க. ஆண்டவரே, உமக்கு விரோதமான காரியம் என் வாழ்க்கையில் என்னென்ன இருக்குது, உமக்கு பிரியமில்லாத காரியம் என்னென்ன இருக்குது, இதெல்லாம் எனக்கு நினைவுபடுத்துங்கப்பா, என்னை உணர்த்துங்கப்பா, நான் வந்து அதை சரி செய்து கொள்ளுவேன் என்று சொல்லி கேளுங்க. அப்போ ஆண்டவர் உணர்த்தும் பொழுது அதை சரி செய்கிற பக்குவம் உங்களுக்கு வேண்டும். நிறைய பேருக்கு அந்த பக்குவம் இருக்காது. நிறைய பேர் சொல்லுகிற காரியம் என்னவாயிருக்கும், அதெல்லாம் நான் தப்பாக நினச்சி செய்யலை, அதெல்லாம் ஒரு பெரிய தப்பா, அதெல்லாம் தப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சமயங்களில் நம்ம குடும்பத்திலேயே அன்பு காட்ட மாட்டோம், நம்முடைய வீட்டாரிடத்தில் அன்பு காட்ட மாட்டோம். ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு வேண்டும் என்று நினைப்போம். நிறைய விஷயங்களில் சகோதரிகளிடத்தில் சொல்லும்பொழுது சொல்வாள், நாங்கள் இத்தனை நாள் அந்த வரத்திற்காய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ஆண்டவர் எனக்கு கொடுக்கவே மாட்டார் என்று சொல்கிறார்கள். ஆண்டவர் எனக்கு தரவில்லை என்று சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நிறைய வயோதிப தகப்பன்மார்கள் சொல்லுவார்கள், நான் இத்தனை வருஷமாக கெஞ்சிட்ருக்கேனே, ஏன் ஆண்டவர் எனக்கு கொடுக்கலன்னு சொல்லி. நிறைய சமயங்களில் காத்திருக்கிறது ஒரு அனுபவமாய் மாறிவிடுகிறது. எத்தனையோ ஊழியக்காரங்க வாழ்க்கையில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, இத்தனை வருஷமாக நான் காத்திருந்தேன் ஆவியின் அபிஷேகத்துக்காக, கர்த்தர் எனக்கு கொடுக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அதுக்கப்புறம் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி. இயேசுப்பா உங்களை ஒரு நாள் ஏமாற்றவே மாட்டார் பிரியமானவர்களே. நீங்கள் காத்திருந்தா கூட அதை நினச்சி சோர்ந்து போகாதிருங்க. ஆனால் ஒன்லி ஒன் திங், நீங்கள் என்னென்ன விதத்தில் தகுதி படணுமோ அந்தந்த விதத்தில் தகுதி பட்டிருக்கிறீர்களா என்று யோசித்து கொள்ளுங்கள். தகுதி படுகிறது என்கிறது மிக முக்கியம். நிறைய பேர் அந்த தகுதி படுகிறத விட்டுறாங்க, மறந்து போயிடுறாங்க. நீங்கள் எந்த விதத்தில் தகுதி இழந்து காணப்படுகிறீர்கள், ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணோம்னா எத்தனையோ தகுதிகளை அவள் எதிர்பார்ப்பார்கள். ஒரு குவாலிஃபிகேஷனுக்கு ஏதாவது ஒரு டிகிரி படிக்கணும்னு சொன்னால் அதில் தகுதிகளை எதிர்பார்ப்பார்கள். இப்படி நீங்கள் வந்து ஃபாரின்க்கு அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா தெரியும். இப்போ இந்த காலத்தில் வந்து ஒரு வேலை நிறைய அசஸ் பண்ணுறதுக்கு வெப்சைட்ஸ் இருக்குது, நிறையா ஃபார்மேட்ஸ் இருக்குது, எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நிறைய ஏஜென்சிஸ் இருக்கிறாங்க. ஆனால் முந்தி காலத்துலலாம் நீங்கள் ஃபாரின்க்கு படிக்க போகும்பொழுது பார்த்தீங்கன்னா இவ்வளவு உதவிகள் நமக்கு காணப்படாது. ஏதா பெரிய பட்டணங்களில் தான் சில ஏஜென்சிஸ் வந்து ஹெல்ப் அவுட் பண்ணுவாங்க. அப்போ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் ஃபில்லப் பண்ணுறதுக்கே மிகப்பெரிய ஞானம் உங்களுக்கு தேவைப்படும். ஒவ்வொரு முறையும் வாசித்து படித்து ரிவைஸ் பண்ணி கரெக்ட் பண்ணி, அதில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருந்தால் கூட ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஃபாரின் போய் படிக்கிறாங்க. ஆரம்ப காலங்களில் யாராவது ஒருவர் ரெண்டு பேர் தான் படிக்க போவாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் என்று எழுதுவார்கள். அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் சரியாக எழுதலைன்னா உடனே ரிஜெக்ட் பண்ணிடுவான். யார் என்னன்னே பார்க்க மாட்டான். நம்ம ரெக்கமெண்டேஷன்லாம் அங்கே கொடுக்கவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு உலக பிரகாரமான படிப்புக்கே இவ்வளோ காரியங்கள் தகுதிகள் நம்ம செய்ய வேண்டும் என்றால் பரம ஈவாகிய பரிசுத்தாவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி தகுதிப்படுத்தணும்னு பாருங்கள். தேவனுக்கு பிரியமில்லாதவைகள், பரிசுத்தம் இல்லாதவைகள், அசுத்தமானவைகள், தேவன் வேண்டான்னு சொல்லுகிற காரியங்கள், இது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து ஒதுக்குங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை இப்போ பெற்றுக்கொள்ளுவீங்க. அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, காத்திருங்கள். அப்போஸ்தலர் 1:5, அப்போஸ்தலர் 1:14 நம்ம பார்க்குறோம், அவர்கள் எருசலேமில் ஜெபத்தில் காத்திருந்தார்கள், ஜெபத்தில் தரித்திருந்தார்கள். லூக்கா 24:49 இயேசுப்பான்னு சொல்கிறார், ஜெபத்தில் தரித்திருங்க, ஆவியானவர் உங்களுக்கு அருளப்படும் வரைக்கும் நீங்கள் காத்திருங்க என்று சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவருக்காக எத்தனை நாட்கள் நீங்கள் ஜெபித்திருக்கிறீங்க, எத்தனை நாட்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு காத்திருக்கிறீங்க, அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஜெபிச்சிருக்கீங்களா, அந்த ஒரு ரிக்வெஸ்ட்டுக்காக யோசித்து பாருங்கள். இன்றைக்கு அப்படி செய்ய ஆரம்பிங்க. அப்படி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து அழுது மன்றாடும் பொழுது நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அருளப்படுவார்.
தேவாதி தேவன் நம்முடைய பரம தகப்பனானவர் பரம ஈவை ஒரு நாள் நமக்கு வேண்டான்னு சொல்லவே மாட்டார், வேண்டான்னு சொல்லவே மாட்டார். எத்தனையோ பேர் கஷ்டத்தில் கண்ணீரில் இருக்கிறவங்களுக்கு பரிசுத்தாவியானவர் என்கின்ற இந்த வரமே, பரிசுத்தாவியானவரே எல்லா விதத்திலும் ஆறுதலாய் எல்லா விதத்திலும் வல்லமையாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ், அதாவது சைனாவில் நடத்தப்படுகின்ற அண்டர் கிரவுண்டில் நடத்தப்படுகின்ற ரகசிய சபைகளிலெல்லாம் பரிசுத்தாவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்படுகிறார். தேவனை அறியாத தேசங்களில் பரிசுத்தாவியானவர் வல்லமையாக ஊற்றப்படுகிறார். எதற்கு பரிசுத்தாவியானவர் நீங்கள் கேட்கலாம். பரிசுத்தாவியானவர் இருக்கும் பொழுதுதான் நீங்கள் அக்கினி ஜுவாலைகளாக எழும்பி பிரகாசிப்பீர்கள். மனுஷர்களுக்கு, அந்த உலக பிரகாரமான மனிதர்களுக்கு இந்த ஆவியானவரை குறித்து புரிந்து கொள்ள முடியாது, ஆவியானவருடைய வரங்களை குறித்து புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே நீங்களும் கூட அதோடு கூட சேர்ந்து கொண்டு, சரி பரவாயில்ல அப்போ பரிசுத்தாவியானம் நமக்கு வேண்டாம், இயேசப்பாவை மட்டும் விசுவாசிச்சா போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இயேசுவும் இவ்வளவு வல்லமையாக இருந்ததற்கு ஒரு காரணம், அவர் ஆவியானவரனால் நிரப்பப்பட்டவராய் காணப்பட்டார். திரியேக தேவனில் ஒருவரான பரிசுத்த ஆவியானவரை நம்ம ஒரு நாள் வேண்டான்னு சொல்ல முடியாது. நம்ம ஆவியின் காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கிருபையின் காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது தான் நாம் அக்கினி ஜுவாலைகளாய் பிரகாசித்து அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இல்லை நான் அப்படி இருக்க வேண்டாம், நான் ஒரு விதமான செத்துப்போன வாழ்க்கையை போல் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறேன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் வேண்டவே வேண்டாம். அனலும் இல்லாத வாழ்க்கை, குளிரும் இல்லாத வாழ்க்கைன்னு சொல்லி ஆண்டவருக்காக அக்கினியாய் பிரகாசிக்கிற வாழ்க்கை வேணும், என்னுடைய சோதனைகளை சகிக்கத்தக்க வாழ்க்கை வேணும், இந்த மோசமான உலகத்தில் பரிசுத்தமாய் வாழத்தக்க வாழ்க்கை வேணும், போராட்டங்களை மேற்கொண்டு நானும் ஆண்டவருடைய பிள்ளையாய் எப்பொழுது நிற்க வேண்டும்னு சொன்னால் பரிசுத்தாவியின் அபிஷேகம் உங்களுக்கு தேவை, பரிசுத்தாவியின் அபிஷேகம் தேவை. ஸோ இன்றைக்கு இயேசுப்பாட்டை மன்றாடுங்க, காத்திருங்க, ஆண்டவரே பரிசுத்தாவியின் நிறைவை எனக்கு தாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கெஞ்சி மன்றாடுங்க. நான் சொல்லுவேன், எத்தனையோ உலக பிரகாரமான காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிப்பதை விட்டுட்டு பரிசுத்தாவியானவருக்காக ஜெபிங்க. பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது வனாந்தரம் வயல்வெளியாகும், பாழாய்ப்போன இடங்கள் திரும்பவுமாய் கட்டப்படும், வியாதிகள் சுகமாகும், கட்டுகள் விடுதலையாகும். பரிசுத்தாவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தாவியானவர் ஆவி, உன்னதத்தின் ஆவி நம்மேல் ஊற்றப்படும் பொழுது நம்முடைய சந்ததிகள், நம்முடைய சந்தானங்களின் நல்ல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, நாங்கள் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள், ஆனால் எங்களுடைய பிள்ளைகளோ இப்படி போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க, எங்களுடைய பிள்ளைகளோ இப்படி மோசமான வாழ்க்கையில் இருக்கிறாங்க, எங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் இல்லாம்பாங்க. உங்களுடைய பிள்ளைகளின் மீது ஆசீர்வாதம் வேணும்னா பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அந்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள நிறைந்து காணப்படும் பொழுது the presence of the Holy Spirit, the power of the Holy Spirit will overflow into your children. உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளும் அது கடந்து செல்லும். உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள அது கடந்து செல்லும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளுடைய சந்ததிக்குள்ளும் கடந்து செல்லும். பிரியமானவர்களே, பரிசுத்தாவியின் வல்லமையை துச்சமா நினைக்காதீங்க, துச்சமாய் நினைக்காதீங்க. எனக்கு இது தேவையில்லை, நான் வேற சர்ச்சை சார்ந்தவன், சபையை சார்ந்தேன். Everyone who believes in the Lord Jesus Christ needs the Holy Spirit. இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனுக்குள்ளும் பரிசுத்தாவியானவரின் வல்லமை கண்டிப்பாக தேவை. ஸோ இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இவ்வளவு நாள் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா, இவ்வளவு நாள் அசதியாக இருந்தீங்களா, இன்றைக்கு விழித்தெழும்புங்க. விழித்தெழும்பி நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கணும், என்னுடைய சந்ததிகள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கணும், என்னுடைய குடும்பத்தில் காணப்படுகிறதான இருள் நீங்கணும், என்னுடைய குடும்பத்தில் காணப்படுகிறதான கட்டுகள் நீங்கணும், ஆசீர்வாதம் நிலைத்து நிற்கணும்னு சொல்லி ஆவியானவரை உங்களை உள்ளத்துக்குள்ள வரவழைங்க. அவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள நிறைந்து பொங்கி எழும் பொழுது ஜீவ ஊற்றுகள் உங்களிலிருந்து புறப்படும். உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற கசப்பானவைகளை நீங்கள் மறந்து நீங்கள் ஒளி வீசுகிறவர்களாய் ஒளி விளக்காய் மற்றவர்களுக்கு திகழ்வீர்கள். நாம் ஜெபிப்போமா.
பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கிற பரம பிதாவே, அப்பா இந்த நாளிலும் கூட ஆவியின் வல்லமையினால் உம்முடைய பிள்ளைகள் நிரப்பப்பட ஜெபிக்கிறேன். குடும்பத்தில் உள்ள கட்டுகள், வனாந்தரத்தை போல இருக்கிற வாழ்க்கை, ஆசீர்வாத குறைவுகள் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து நிர்மூலமாகி போகட்டும். ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு எல்லையும் கடந்து செல்லட்டும் அப்பா. ஜீவ ஊற்றாகி ஆவியானவர், ஜீவ ஊற்றாகி ஆவியானவர் அவர்களுடைய வாழ்க்கையிலே கடந்து செல்லுவீராக. இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற கட்டுகள் எப்பொழுதே சப்பா விடுதலை ஆகும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆவியின் அபிஷேகத்தினால் நிறைவை கட்டளையிடும் அப்பா. ஆவியின் வரத்தை கட்டளையிடும் இயேசுவே. இப்பொழுதே அவருடைய குடும்பங்களில் காணப்படுகிற எல்லா சமாதான குறைவுகள், எல்லா வியாதி படுக்கைகளையும் மாற்றி அமைத்தருளும் ஆண்டவரே, மாற்றி அமைத்தருளும். நான் இயேசுவை மாத்திரம் பின்பற்றினால் போதும், எனக்கு இந்த வாழ்க்கை போதும், பரிசுத்த அவனுடைய அபிஷேகம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அசதியாய் நினைத்து கொண்டிருக்கிற மனதில் நேர் பேசும் அப்பா. ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொருவருக்கும் எப்படி கிரியை செய்யும் என்று சொல்லி அவர்களுக்கு நீர் நிரூபித்து காட்டியருளும் ஆண்டவரே. எவ்வளவோ நான் சுமந்து சென்று விட்டேன், எவ்வளவோ பாரங்களை சுமந்து சென்று விட்டேன், இன்றைக்கு எனக்கு விடுதலை கிடைக்குமா என்று ஜெபித்துக் கொண்டிருக்க சகோதரிக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் அப்பா. பாரங்களை இறக்கி வைக்கிறவர் அவர்களுக்குள்ள சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அருளியறளும். எல்லா விதமான மரண கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறேன் ஆண்டவரே. பெரிய அற்புதத்தை உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில செய்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பரின் ஊழியம் கடந்த 1983 மிக சிறிய அளவில் திருச்சியில் ஆரம்பிக்கப்பட்டது. டாக்டர் ஆனந்தஸ்ரா அவர்கள் தன் இளமை பருவத்தில் ஆதரவற்றவராக பல கொடுமைகளையும் அவமானங்களையும் அனுபவித்துள்ளார்கள். தேவ அன்பினால் தனது 32 வயதில் மரணப்படுக்கையில் இருந்தபோது தேவனின் பரம தரிசனத்தை பெற்று அந்த தேவாதி தேவனின் அன்பை உலகெங்கும் பறைசாற்றும் நோக்கத்தோடும் தேவனின் மன விருப்பத்தை நிறைவேற்றவும் அன்பரின் ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். இன்று இவ்வூழியத்தின் மூலம் பல்லாயிரக்கணக்கானோர் விடுதலை, சுகம், ஆசீர்வாதங்களை தங்கள் வாழ்க்கையில் பெற்றுள்ளனர். அன்பரின் ஊழியமானது பல வழிகளில் சுவிசேஷத்தை உலகமெங்கு பரவ செய்து வருகிறது. அவற்றில் சில குடும்ப ஆசீர்வாத கூட்டங்கள், நற்செய்தி பெருவிழாக்கள், தனி ஜெபம் மற்றும் ஆலோசனை, தொலைக்காட்சி ஊழியம், கடித ஊழியம், மாத இதழ் ஊழியம், புத்தகம், குறுந்தகடுகள், சமூக வலைதளங்கள், இணையதளம், தொலைபேசி ஊழியம், எஸ்ஜே சேவ் ஸ்ட்ரெஸ் மற்றும் அப்போஸ்தல தீர்க்க தரிசன பயிற்சி முகாம் என பலவித ஊழியங்கள் செயல்பட்டு வருகிறது. நமது அன்பரின் ஆறுதல் நிகழ்ச்சியானது தமிழ் மொழியில் மட்டுமல்லாமல் ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய மொழிகளிலும் ஒலிபரப்பப்பட்டு வருகிறது. இந்நிகழ்ச்சியின் மூலம் தேவ அன்பால் தொடப்பட்டவர்களும் பலதரப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து விடுதலை பெற்றவர்களும் பல்லாயிரக்கணக்கானோர். அன்பரின் ஊழியத்தின் மூலமாக இன்னும் பலர் தேவ அன்பினால் தொடப்படவும் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படவும் தேவனின் வல்லமையான செயல்களை இந்த உலகம் முழுவதும் அறிந்து கொள்ளவும் உங்கள் ஜெபத்தாலும் காணிக்கைகளினாலும் இந்த ஊழியத்தை தாங்குங்கள்.